அன்புக்குரிய பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இறைவன் திருமறையிலே கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸி உபயினாத்தின் மினல் ஹுதா உல் ஃபுர்கான் வமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல் யஸம். இந்த ரமலான் மாதத்தில் மக்களுக்கு நேர்வழியை அறிவிக்கக்கூடியதும், நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கக்கூடியதும், நேர்வழியை தெளிவாக அறிவிக்கக்கூடியதுமாக இந்த குர்ஆனை நாம் அருளியிருக்கிறோம். எவர் இந்த மாதத்தை அடைய பெற்றாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று சொல்கிறது. ஆக ரமலானுடைய சிறப்புகளிலே ஒன்று குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இன்னும் ஏன் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும், வேறு மாதத்தில் நோன்பு நோற்றேன், அதற்கும் இந்த ஆயத்தை விடையளிக்கிறது. இந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, அதற்காக அந்த மாதத்தில் நோன்பு பிடித்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒலித்து கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும் வலாலக்கும் தஷ்கரோம். உங்களுடைய நாட்களை, இந்த நோன்புடைய நாட்களை நீங்கள் பூர்த்தி செய்ததற்காகவும், இந்த நேர்வழியை உங்களுக்கு இறைவன் அருளியதற்காகவும் நீங்கள் இறைவனை மேன்மைப்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆக இந்த நோன்பு இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நோக்கப்படுவதற்கான காரணம் குர்ஆன் அருளப்பட்டது, அதற்கு நன்றி செலுத்துவதும் நோன்புடைய நோக்கங்களிலே ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த குர்ஆனோடு நமக்கு இருக்கிற தொடர்புகளை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் குர்ஆன் என்பது என்ன? முதல் கேள்வி. அது என்ன, வெறும் வழிபாடுகளின் தொகுப்பா, சட்டத்திட்டங்களுடைய தொகுப்பா, துஆக்களின் தொகுப்பா, அவராதுகளுடைய தொகுப்பா, வரலாற்றின் தொகுப்பா, என்னது அது? இவையெல்லாம் இருக்குது குர்ஆனில், உலகம் இருக்குது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த குர்ஆன் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கியது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் வருவதற்கு முன்னர் அரபு சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நாடோடிகளாக, கால்நடைகளை மேய்ப்பவர்களாக, சாதி வெறி பிடித்தவர்களாக, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பவர்களாக, மதுவிலும் ஆபாசத்திலும் சூதிலும் வட்டியிலும் மூழ்கியவர்களாக, இனவெறி பிடித்தவர்களாக, பல தெய்வ வழிபாடு உடையவர்களாக, இப்படி பல்வேறு விஷயங்களில் அவங்க இருந்தாங்க என்பது எல்லா கூட்டங்கள்லையும் கேள்விப்பட்டிருக்கும். இது அத்தனையும் புரட்டி போட்டது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனும் இந்த நபிகள் நாயகத்தினுடைய முன்மாதிரியும் அத்தனையும் புரட்டி போட்டது. குர்ஆன் வருவதற்கு முன்னர் அந்த அரபு சமுதாயத்தை உலக மக்களுக்கே தெரியாது, உலகம் அறியாத ஒரு சமுதாயம் அது. ஆனால் இந்த குர்ஆன் வந்த பிறகு உலகத்தை வெற்றி கொள்ளுகின்ற ஒரு சமுதாயமாக அது மாறியது. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்வார், யாராவது ஒருவர் 7வது நூற்றாண்டிலே இந்த அரபு சமுதாயம் உலகத்தையே வெற்றி பெறப்போகிறது என்று சொல்லியிருந்தால் அவரை பார்த்து இந்த உலகம் பைத்தியக்காரர் என்று சொல்லியிருக்கும். ஹீஸ் எ லுனாட்டிக். இந்த இவங்களா, இந்த நாடோடிகளா உலகத்தை வெற்றி கொள்ளப் போகிறார் என்று யாராவது சொல்லியிருப்பார்களேயானால் அவரை இந்த உலகம் பைத்தியக்காரன் என்று சொல்லியிருக்கும் என்று ஒரு வரலாற்றாசர் எழுதினார். அவ்வளவு மோசமாக இருந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கியது இந்த குர்ஆன், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது வெறும் வழிபாட்டு புத்தகம் அல்ல, வரலாற்று புத்தகம் அல்ல, துவாக்களுடைய தொகுப்பல்ல, ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கிய புத்தகம் அது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது. கால்புள்ளி அரைப்புள்ளி மாற்றப்படாமல் இருக்கின்ற பெருமையாகவும் நாம் சொல்லிக்கொள்கிறோம். அருளப்பட்ட காலத்தில் அருளப்பட்ட மொழியில் அது பதிவு செய்யப்பட்டு இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இறைவனே அதற்கு சொல்லிவிட்டான், நானே இறக்கினேன், நானே பாதுகாப்பேன். ஏகப்பட்ட தர்ஜுமாக்கள், ஏகப்பட்ட தப்சீர்கள், இப்படியெல்லாம் குர்ஆன் இன்று பரவிவிட்டிருக்கிறது. ஆனால் அதே தாக்கத்தை இந்த குர்ஆன் ஏன் இன்று ஏற்படுத்தவில்லை? அதே குர்ஆனைத்தான் நாமும் படித்து கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் அதனுடைய வீரியத்தை ஒன்றும் இழந்துவிடவில்லை, அதனுடைய செய்திகளை அது ஒன்றும் இழந்துவிடவில்லை. நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை, அதான் பொருள். குர்ஆன் நம்மை மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறது, நாம் மாறுவதற்கு தயாராக இல்லை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த குர்ஆன் முன்பு ஏற்படுத்திய அதே தாக்கத்தை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் யோசித்து பார்க்க வேண்டும். சும்மா குர்ஆனை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறது இல்லை. பல பேருக்கு குர்ஆனை புகழ்ந்து பல்லாயில்களை பேசுவதிலே பலருக்கு மகிழ்ச்சி. பெருமானாருடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்கள். பெருமானார் போர் வாழுங்கள் என்றால் அங்கு தலை கவிழ்ந்து விடும். குர்ஆனுடைய சிறப்புகளை பற்றி பேசுவார்கள். குர்ஆனுடைய வாழுங்கள் என்றால் அங்கு தலை கவிழ்ந்து விடும்.
அந்த சப்ஜெக்ட் வரும்போது தலை கீழே போட்டுருவாங்க, பல பேர் பார்த்துருக்கேன் நான். முதல்ல குரான்னா என்ன? குரானை பற்றி குரானே பேசுகிறது. உலகத்தில் எந்த புத்தகமும் அப்படி பேசியதில்லை. குரானை பற்றி குரானை பல இடங்களில் பேசு. நான் ஏன் வந்தேன், எதற்காக வந்தேன், எங்கிருந்து வந்தேன், எப்படி பாதுகாக்கப்பட்டேன், எந்த நோக்கத்திற்காக வந்தேன், குரான்லே பல வசனம் இருக்கு. குதன்லின் நாஸ், நான் உங்களுக்கு மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்தேன் குரான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஃபுர்கான், நான் நன்மையும் தீமையும் உங்களுக்கு பிரித்து காட்டுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் குரான் சொல்லுகிறது. நான் ஒரு நூர், ஒளி, உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டுவதற்காக. இத்தொகுரு ஜன்னாசம் இளல் உலமாத்தி இளநூர், இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டுவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். நான் ஒரு ஷிஃபா, நான் ஒரு நிவாரணி, உங்களுடைய உடல் நோய்களுக்கும் உள்ள நோய்களுக்கும் நான் ஒரு நிவாரணியாக இந்த உலகத்திற்கு வந்தேன். நான் ஒரு திக்கர், திக்கருளில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் நினைவூட்டியாக வந்தேன். என்ன நினைவூட்டி? நீங்கள் யார், எதற்காக வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள், எங்கே போகிறீர்கள் என்பது நினைவூட்டுவதற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். நான் ஒரு எச்சரிக்கை செய்பவன், புஷரா நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன், உங்களுக்கு நற்செய்தி வழங்குவோன். இப்படியெல்லாம் குரானில் பல வசனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த குரானில் அவ்வளவு விஷயங்கள் நம்மிடத்திலே பொதிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற பொருட்களிலேயே மிக சிறந்தது குரான் தான். உங்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய சொத்து எது? குரான் தான். அதான் சொல்கிறான், ஹைருன் மிம்மா யஜ்மவுன். ஏன்னா அறிவுசார் சொத்து தான் உலகத்தில் பெரிய சொத்து. அறிவு சொத்து தான், அறிவு சொத்து தான். இந்த குரான் இருக்குன்னா உங்களுக்கு இருக்கிற வியாபார பொருள், உங்களிடத்தில் இருக்கிற கட்டடங்கள், உங்களிடத்தில் இருக்கிற கால்நடைகள், எல்லாவற்றிலும் பெரிய சொத்து இந்த குரான் என்று குரான் சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆக இந்த குரானை படிக்கிறதுல பல நன்மைகள் இருக்கின்றன. முதலாவதாக உங்களுடைய அறிவு பெறுகிறது. குரானை படிப்பதினால் அறிவு பெறுகிறது. இஸ்லாத்தினுடைய கோட்பாடு உங்களுக்கு தெளிவாகிறது. இறைவனை பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு தெளிவாகிறது. மறுமையை பற்றிய கருத்துக்கள் தெளிவாகிறது. எல்லாம் உங்களுடைய அறிவு விசாலப்படுது. ஹலால் ஹராம் பற்றிய அறிவு உங்களுக்கு தெளிவாகிறது. ஹக்கு எது, பாத்தில் எது என்பதை பற்றிய அறிவு உங்களுக்கு தெளிவாகிறது. குரானை படித்தா இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. ஆக அறிவு விசாலப்படுகிறது. ஏன்னா அறிவு பெறாமல் ஒரு எந்த மாற்றமும் வராது. ஒரு மனிதனிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அங்கே அறிவு புரட்சி தான் ஆரம்பமாக வேண்டும். அறிவிலே மாற்றம் ஏற்படாமல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இரண்டாவதாக இது உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் பெருமானார் சொன்னார்கள், எவ்வாறு தண்ணீர் இரும்பை துருப்பிடிக்க செய்கிறதோ அதுபோல உங்கள் உள்ளங்கள் பாவங்களினால் துருப்பிடித்து விடுகிறது. துருப்பிடித்த இதயத்திற்கு மருந்து குர்ஆனை ஓதுவதும் மௌத்தை எண்ணி பார்ப்பது, மரணத்தை எண்ணி பார்ப்பதுன்னு சொன்னார். ஆக உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, குரானை ஓதுங்க, மௌத்தை எண்ணி பாருங்க என்று சொல்கிறார். குரான் எப்படி உள்ளத்தை தூய்மைப்படுத்தும்? நீங்கள் இறைவனை பற்றி படிக்கிறீர்கள். இறைவனுடைய வல்லமைகள், ஆற்றல்கள், பண்புகள், அதிகாரங்கள், உரிமைகள் எல்லாத்தையும் படிக்கிறீங்க. படிக்கிற போது அல்லாஹ் மீது உங்களுக்கு அச்சமும் ஏற்படும், அல்லாஹ்வின் மீது அன்பும் ஏற்படும். அல்லாஹ்வின் மீது அன்பும் ஏற்படும், அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் உங்களுக்கு ஏற்படும். மறுமையை பற்றி படிக்கிறீர்கள், மறுமையினுடைய காட்சிகள், சொர்க்கம் நரகம் பற்றிய காட்சிகள். குரானில் படித்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் பார்ப்பது போன்று விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. சோனம் நரகம் பற்றிய காட்சிகள் எல்லாம் அவ்வளவு கிளியர், விவிட் பிக்சர்னு சொல்லுவார்களே, மிக தெளிவாக. அதை படிக்கிற போது மறுமையின் மீது உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். ஒல்லாகரத்து ஹைரும் அபுகா, இந்த உலகத்தை விட மறுமை தான் மேலானதும் நிலையானதும். ஆக அதுக்காக நம்ம உழைக்கணும். இந்த துனியா எல்லாம் முக்கியம், இந்த துனியா எல்லாம் முக்கியம். இது 70 or 80 அவ்வளோதான், அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. அதான் நிலையானது. அங்கே வெற்றி பெறணும்ப்பா. இங்கே 1000 சொத்து சேர்த்து என்ன செய்ய, எல்லாம் முன்னாடி நீ போன பிறகு வேற யாரும் அனுபவிக்க போகிறான், வேற எவ்வளோ அனுபவிக்க போகிறான். கஷ்டப்பட்டு சேர்த்திய உன்னால் அனுபவிக்க கூட முடியாது. அது நோய்கள் வந்து விட்டால் ஒன்றும் சாப்பிட கூட முடியாது உன்னால். ஆக இதைவிட மறுமையை இலக்காக கொள். அதை நீங்கள் குரானை வாசிக்கிற போது மறுமையின் மீது உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். மறுமையில் கிடைக்கின்ற தண்டனைகளை படிக்கிற போது அதை குறித்த அச்சமும் உங்களிடத்திலே உள்ளாகும். இதன் மூலமாக நீங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவீர்கள். முன் சென்ற சமுதாயங்களுடைய வரலாறு குரானில் இருக்கு. அவர்களுடைய எழுச்சிக்கான காரணங்கள், வீழ்ச்சிக்கான காரணங்கள். ஃபிரௌன் ஏன் அழிந்தான், ஹாரூன் ஏன் அழிந்தான், ஹாமான் ஏன் அழிந்தான், நம்ரூத் ஏன் அழிந்தான், சமூகங்களுடைய வரலாறு. அந்த சமூகங்கள் ஏன் அழிக்கப்பட்டன, அதுதான். அதே மாதிரியான தவறுகளை செய்தால் நமக்கும் அதே கதிதான்.
இறைவு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு விதியெல்லாம் வைத்துக் கொள்வதில்லை. முஸ்லீம்களுக்கு என்று ஒரு விதி, படி இஸ்ராயலுக்கு ஒரு விதி என்றெல்லாம் இறைவு வைத்துக் கொள்வதில்லை. எந்த சமுதாயம் தவறு செய்கிறதோ அந்த சமுதாயத்திற்கு தண்டனை. ஒல்லா தஜ்தில் சுன்னத்தினா தஹ்வீலா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் அவனால் அல்லாஹ்வுடைய நியதிகளில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் காண மாட்டீர்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நீதி என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், இன் தத்தவல்லவ் யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தால் அவர் உங்களுக்கு பதிலாக வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவார். அதான் நடக்கும். நடந்ததா இல்லையா? பனி இஸ்ராயல் அநியாயம் பண்ணாங்க, அந்த இடத்தை அகற்றி விட்டு பனி இஸ்மாயில்கள் அந்த இடத்துக்கு வந்தார்கள். முஸ்லீம்கள் அந்த நாட்டில் ஆட்சி புரிந்தார்கள், தவறுகளை செய்தார்கள், உல்லாசத்தில் மூழ்கினார்கள், ஆடம்பரம் படோடோகம் என்று அடைந்தார்கள். அல்லாஹ் தஆலா அநியாயம் அகற்றி விட்டு வெள்ளையர்களை கொண்டு வந்தான், பஞ்சாபியர்களை கொண்டு வந்தான், மராட்டியர்களை கொண்டு வந்தான். ஆக புது விதி. ஆக சமூகங்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். எழுச்சிக்காக இன்றைக்கு நாம் பல சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டிலும் உலக அளவிலும். இதற்கான காரணங்களை நீங்கள் ஆராயுங்கள். கவலைப்படுவதனால் ஒன்று மாற்றங்கள் வந்து விடாது. கவலைப்படுவதனாலும் துவா கேட்பதனாலும் ஒன்று மாற்றங்கள் வந்து விடாது. ஏன் இந்த நிலை நமக்கு வந்தது, இந்த எளிநிலை நமக்கு வந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இப்படியெல்லாம் அது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. உங்களுடைய பொறுப்புகளை அது உணர்த்தும். நீங்கள் ஏன் வந்தீர்கள், நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இம்மையிலே உங்கள் மீது விதிக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன, இவையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் காட்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் ஹுகூக்குல்லாஹ் ஹுகூக்குல் இபாத் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இதையெல்லாம் உங்களுக்கு உணர்த்தி காட்டும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். நீங்கள் இந்த உலகத்திலே பல பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள், ஆனால் தீர்வு எங்கெங்கேயோ தேடி போகிறீங்க. வக்கீல்கிட்ட தேடி போகிறீங்க, வேற ஆள்கிட்ட தேடி போகிறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க. குரானில் இருக்கப்பா சொல்யூஷன். உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்கள் குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இவற்றுக்கெல்லாம் குரானில் தீர்வு. யாராவது தேடி போயிருக்காங்களா, குரான் என்ன சொல்லியிருக்குன்னு தேடி போனவர்கள் எத்தனை பேர்? உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்கே இருக்கிறது. உங்களுடைய ஐயங்களுக்கான, கருத்து வேறுபாடுக்கான விடை இருக்குது. இன்றைக்கி சமுதாயத்தில் பல பேர் கேள்வி கேட்டே இருப்பாங்க, இது கூடுமா அது கூடுமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று. ஒவ்வொரு ஆளாக போய் கேட்பான், ஒவ்வொரு அறிஞராக, இது கூடுமா. ஷாப்பிங், ஆலிம் ஷாப்பிங், டாக்டர் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டாக்டராக போவாங்கல்ல ஒவ்வொரு ஒரு நோய்க்கு, அது மாதிரி ஆலிம் ஷாப்பிங். இவருக்கு ஏற்ற பொருத்தமான பதிலை ஒரு ஆள் சொல்லுகிற வரை இவர் வாய மாட்டார். இவர் ஒரு மனசில் ஒரு கருத்தை வச்சுருப்பார், அதுக்கு ஏற்ற மாதிரி யாராவது பதில் சொல்கிறானான்னு பார்ப்பேன். எதுக்கு, நீ படித்தா என்ன, நீ படித்தா என்ன, குரான் என்ன மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, விரிவுரைகள் வந்திருக்கிறது, தெளிவாக உன்னுடைய தாய்மொழியிலேயே இந்த குரான் வந்திருக்கிறது இல்லையா, மதரசாக்களே அவற்றை வெளியிட்டிருக்கின்றன, இவற்றையெல்லாம் படித்து நீ தெரிந்து கொண்டால் என்ன. ஏன் ஒவ்வொரு ஆளாக போய் கேள்வி கேட்க வேண்டும், புரியாத இடத்துல ஆலிபுல் இடத்துல கேட்டுக்கோ, எனக்கு புரியல அசுரத்தை சொல்லித்தாங்கன்னா அது வேற விஷயம். ஒன்று முயற்சியுமே எடுக்காமல் இருந்தால் எப்படி, மற்ற விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணுறீங்களே. சட்டம் வந்தால், சட்ட பிரச்சனை வந்தால் லாயருக்கே நீங்கள் பாயிண்ட் சொல்லி கொடுப்பீங்க, ஆடிட்டருக்கே நீங்கள் பாயிண்ட் சொல்லி கொடுப்பீங்க உங்கள் பிரச்சனை வந்தாங்க. இந்த குரானில் மட்டும் மார்க்க விஷயத்தில் வந்து அப்படி கையை தூக்கிறது, அதுக்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆக இவையெல்லாம் கிடைக்கிறது. ஆக இந்த குரானை ஓதுவதனால் அறிவு விசாலமாகிறது, உள்ளம் தூய்மை அடைகிறது, நம்முடைய பொறுப்புகள் உணர்த்தப்படுகிறது, நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிறது, நம்முடைய ஐயங்களுக்கான விடை கிடைக்கிறது. ஆக இந்த நோக்கங்களை குரானின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இவையெல்லாம் எப்போது கிட்டும், அதுதான் அடுத்த கேள்வி. எந்த நோக்கத்திற்காக குரானை ஓதுகின்றீர்கள் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து. நான் இந்த குரானை ஏன் ஓதுகின்றேன், இந்த குரானை ஓதுக்கும் இந்த கேள்வியை கேட்டுக்கணும். எதுக்காக ஓதுறேன், வரக்கத்துக்காக ஓதலாமா, ஓதலாம், தப்பு இல்லை. ரசூல்லா சொன்னார்கள், அலிப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதினால், அலிஃப் என்று ஓதியதற்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஒன்றும் பொருள் அறியாமல் குரானை ஓதினாலும் நன்மை உண்டு என்பதிலே எந்த ஒரு கருத்தும் இல்லை. நம்மிலே சிலர் நோய் நிவாரணத்திற்காக, ஷிஃபாவுக்காக ஓதலாம், தவறு ஒன்றும் கிடையாது. வறுமை போக்குவதற்காக சில சமயங்களே குரானை நாம் ஓதுவோம். ஆனால் குரான் இதற்காக அருளப்பட்டதா, அதைத்தான் கேள்வி. இந்த விஷயங்களுக்காக ஒரு குரான், இந்த விஷயங்கள் தேவை என்றால் இறைவன் சில துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்கலாம். இந்த துவா ஒதுங்க இந்த நோய் போயிடும், இந்த துவா ஒதுங்க அவங்க வறுமை போயிடும். இது வழிகாட்டி என்றால் தான். நான் ஏற்கனவே ஒரு பெரிய பட்டியல் போட்டேன், குரான் என்றால் என்ன, அது 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 வழிகாட்டியாக இருக்கிறது, அது நன்மையை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியதாக, இப்படி பல விஷயங்கள் குரானில் இருக்க. ஒரு குரான் மூலமாக பெரிய நன்மை கிடைக்கிற போது அதை விட்டுவிட்டு யாராவது ஒரு சிறிய நன்மைக்காக முயற்சிப்பார்களா, யோசித்து பாருங்கள். உங்களிடத்தில் ஒரு கட்டடம் இருக்கிறது, வாடகை கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு வாடகை போகணும், 1,000 ரூபாய்க்கு வாடகை கொடுவீங்களா நீங்கள் இல்லையா? அதே மாதிரி தான் குரான் மூலமாக மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகள் கிட்டுகிற போது நீங்கள் அதை அனுபவிக்காமல் அதில் கிடைக்கின்ற ஒரு சிறிய நன்மைக்காக குரானை ஓத வேண்டுமா? இந்த
நோய் நிவாரணத்திற்காகவும் இதற்காகவும் இவ்வளோ பெரிய குரான். 23 ஆண்டு இடைவெளியில் தத்துவங்களையும் தாத்பரியங்களையும் கொண்ட ஒரு குரான், பெருமானாரை வழிநடத்திய இந்த குரான், ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கிய குரான், வெறும் துவாவுக்காகவும் நோய் நிவாரணத்திற்காகவும் மட்டுமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே இதற்காக மட்டும் நான் குரானை ஓதவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் குரானை வழிகாட்டுவதற்காக நான் படிக்கிறேன். எனக்கு அது வழிகாட்ட வேண்டும், அது என்னை மாற்ற வேண்டும், அது என்னை மாற்றி போட வேண்டும். எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு நீங்கள் குரானை படிப்பீர்கள் என்று சொன்னால் குரான் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த குரான் ஒன்று தான் எனக்கு வழிகாட்டி, வேறு வழிகாட்டி கிடையாது. எத்தனையோ வழிகாட்டு புத்தகங்களில் இந்த குரான் ஒன்று என்பதாக அல்ல, எத்தனையோ புத்தகங்களை படிப்பேன் அதில் இதுவும் ஒன்று என்பதாக அல்ல. எல்லா புத்தகங்களையும் படிக்கலாம், படிக்கல ஒன்றும் தவறு கிடையாது. எந்த யாரில் நாத்தில் எழுதிய புத்தகத்தை கூட படிக்கலாம், எந்த புத்தகத்தையும் படிப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வழிகாட்டுகின்ற நூல் எது? இந்த குரான் தான். இந்த நோக்கத்தோடு படித்தால் குரான் உங்களுடைய உள்ளத்திலே சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அத்தோடு இந்த குரான் எனக்கு முழுமையாக எல்லா விஷயங்களிலும் வழிகாட்ட வேண்டும், எல்லா விஷயங்களும் நான் குரானை பின்பற்றுவேன். சில விஷயங்களுக்கு குரானை ஏற்றுக்கொள்வேன், சில விஷயங்களுக்கு குரானை விட்டுவிடுவேன் என்பதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், அஃபத்தோ மினூன விபாதுல் கிதாபி வ தக்ஃபுருன விபாத். நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இன்னொரு பகுதியை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா என்று கேட்கிறோம். நம்மளே பலர் அப்படித்தான் இருக்கும். நமக்கு ரொம்ப இடிக்காத விஷயங்கள்லாம் குரான்லாம் எடுத்துக்கிறது, நமக்கு எங்கெல்லாம் இடிக்குதோ அப்படி தள்ளி விட்றது. தொழுவனுமா? தொழுவுறதுக்கு தயார். எத்தனை ரக்காத்தும் தஹஜ்ஜத் தொழுவனுமா, இஷ்ராக் தொழுவனுமா, துஹா தொழுவனுமா, எல்லாம் தொழுவுறேன். இந்த ஜக்காத்து பேசலாம் பேசக்கூடாது, இந்த பைசா கொடுக்குற விளையாட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. நான் தொழுவேன் அவ்வளோதான். எல்லாம் ரெண்டையும் சேத்தனப்பா சொல்கிறான், அகீமு சலா ஆத்து சக்கான்னு குரானில் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அது என்ன வணக்கங்களுக்கிடையே என்ன வேறுபாடு, என்ன பிரிவினை இல்லையா? சிலர் நோவு மாதத்தில் பெரிய ஆபிதுகளாக மாறிவிடுவார்கள், பள்ளிவாசல் கூட்டம் நிறையும். 27 முடிந்தது, 27 முடிந்தது, 28 கூட பள்ளிவாசலில் ஆளை காணும், 29 30 அன்னைக்கு தியேட்டரெலாம் உட்காந்துருக்கேன். ஆட பார்க்கலாம், இவ்வளோ நாள் நோன் படித்ததெல்லாம் வீணாக்கி போட்டீங்களா? இவ்வளோ நாளாக சைத்தானுடைய வலையிலிருந்து விடுபட்டிருந்த நீங்கள் ஈத் அன்னைக்கு சைத்தான் வலையில் போய் விழுந்து விட்டீர்களே, இவ்வளோ பயிற்சி பெற்றது என்னவாயிற்று? உங்கள் பயிற்சியை நீங்களே வீணாக்கி கொண்டீர்களே, உங்கள் தலையில் நீங்களே மண்ணை எழுதி போட்டு கொண்டீர்களே. முன்னாலே பணத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுறான், 20 ஆளை. இப்படி இருந்தால் எப்படி மார்க்கத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். இப்படி பல விஷயங்கள் நடந்து வர்றோம். ஹராமா? வண்டி இறைச்சி சாப்பிட மாட்டோம், செத்ததை சாப்பிட மாட்டோம், அல்ஹம்துலில்லா. ஆனால் வட்டியும் வந்த இறைவன் தானே ஹராமாக்கியிருக்கிறான், வரதட்சணையும் வந்த இறைவன் தானே ஹராமாக்கியிருக்கிறான், லஞ்சத்தையும் வந்த இறைவன் தானே ஹராமாக்கியிருக்கிறான். அங்கே அந்த ஹராம் உணர்வு எங்கே போய்விட்டது? இப்படி ஒவ்வொன்றையும் கூறு போட்டு பின்பற்றாமல் குரான் மட்டுமே எனக்கு வழிகாட்டு என்று ஏற்றுக்கொள்கிற போது இந்த குரான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே அந்த முழுமையான மாற்றத்திற்கு வாருங்கள். குரான் எந்த நோக்கத்திற்காக அருளப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக நீங்கள் அது வர வேண்டும். குரான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட வேண்டும். நம்முடைய பேச்சிலே குரானுடைய ஓமைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை பேசுகிறது ஊர் உள்ளூர் பழமொழியெல்லாம் சொல்லுவோம், உள்ளூர் பழமொழிகள் அல்லது இங்கே நடக்கக்கூடிய செய்யுள்கள் அதெல்லாம் வரும். என்றைக்கா குரான் மேற்கோளாக வந்திருக்கா, குரானில் எல்லாம் இப்படி சொல்லியிருப்பாங்கண்ணா சொல்லியிருக்கான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உரையாடல்களில் குரான் வார்த்தைகள் வந்து விழுமா, குரான் சொல்கின்ற ஓமைகள் வந்து விழுமா? அப்படி வந்தால் குரானோடு நமக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்படி வரலையே ஒன்றும் காணாமல் அப்படி பள்ளிவாசல் போல குரான் இருக்க வேண்டும், மொழிபெயர்ப்போடு குரான் இருக்க வேண்டும், அப்போ தான் அந்த ஊரில் குரான் படிக்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லா பள்ளிவாசலுக்கும் போனால் நான் பார்க்குறது உண்டிய குரான் எவ்வளோ இருக்கா இருக்குது, மொழிபெயர்ப்பு எத்தனை இருக்குது? ரொம்ப குறைவாக இருக்கும், 2-3 தான் இருக்கும். மொழிபெயர்ப்பு இல்லாத குரான் 100-200 இருக்கும், அதுவும் அதிகமாக திறக்கப்பட்டிருக்காது. பார்த்தாலே தெரியும் அந்த புத்தகம் திறக்கப்பட்டிருக்காது, தூசி படிந்ததாக இருக்கும். இப்படி இருந்தாலும் இப்படி இதுக்காகவா இவ்வளோ பெரிய குரான், 6600 வசனங்களை 66 வசனங்களை கொண்ட ஒரு குரான், 23 இடைவெளியில் அருளப்பட்ட ஒரு குரான் இப்படி ஓதி மூடி வைப்பதற்கா? இன்னும் சிலர் குரானை இறந்தவர்களுக்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள், அது ஓதினால் அவங்களுக்கு போய் சேருமா சேராமா அந்த சர்ச்சைக்கெலாம் நான் போகிறமில்ல. குரானை இறந்தவர்கள் ஓதினா போய் சேரும் அதில் அந்த சர்ச்சையெல்லாம் வேண்டாம். அதுக்காக குரான் அருளப்பட்டதாக தான் கேள்வி இல்லை. துந்திர மன்கான ஐயன் அல்லாஹ் சொல்கிறான், உயிருள்ளவர்களை எச்சரிப்பதற்காக அருளப்பட்ட ஒரு நூல், ஹயாத்தோடர்கான அவனுக்காக வந்த நூல் இது. ஆக இவ்வளோ பெரிய குரானை, ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய குரானை
சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் இறந்து போனவர்களுக்காகவும் பயன்படுத்துவதென்றால் இதைவிட குர்ஆனுக்கு நாம் செய்கின்ற அநீதி என்னவாக இருக்க முடியும் என்பதனை சற்று யோசித்து பாருங்கள். ஆக செய்தான் இப்படி தான் அவங்களை தூண்டி விடுவான். குர்ஆனை ஓதுகிற போது சும்மா ஓது, பொருள்லாம் தெரிய வேண்டாம், சும்மா ஓதிக்கிட்டே இரு என்று சொல்வான். இல்லாவிட்டால் குர்ஆனை பற்றிய சந்தேகங்களை கிளப்புவான். பட்டி கூடாது என்று குர்ஆன் சொல்லுது, அதெல்லாம் இந்த காலத்தில் பார்த்தா முடியுமா? அதெல்லாம் முடியாதுப்பா. அதை ஏதோ அந்த காலத்தில் யூதர்கள் வட்டி வாங்கி அநியாயம் பண்ணியிருக்கானுவோ, அதுக்காக இறங்கப்பட்ட வசனம் இந்த காலத்துக்கெல்லாம் பொருந்தாது, அது பேங்க் ஆஃப் பரோடாவுக்கெல்லாம் பொருந்தாது, அது வேறு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்று சொல்வான் சைத்தான். அடுத்தபடியாக சொல்வான், குர்ஆனை போட்டி ரொம்ப ஆழமாலாம் போகாத, சும்மா மசாயில்கள் அதுகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இரு என்று சொல்லி கொண்டு போவான். அல்லது இப்போ கொஞ்சம் குர்ஆனை ஓதலாம் ஓதலாம், கொஞ்சம் தள்ளி போடுப்பா, இன்னும் அவசரம், வயசாகி போச்சு உனக்கு, இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் என்று உங்களை சொல்லுவான். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி சைத்தான் உங்களை கெடுத்துக்கொண்டே இருப்பான். ஆகவே அந்த நிலையில் இருந்து நீங்கள் மாறி வர வேண்டும். குர்ஆனை பொருளறிந்து படிக்க வேண்டும், வழிகாட்டுகின்ற நூலாக படிக்க வேண்டும். குர்ஆன் மட்டுமே வழிகாட்டுகின்ற நூலாக படிக்க வேண்டும், குர்ஆன் முழுமையாக வழிகாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு படிக்க வேண்டும். ஆக இந்த இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது நம்ம சமுதாயத்திலிருந்து ரெண்டு கேள்விகள் வருகின்றன. ஒன்று, குர்ஆனை படிக்காதீங்க புரியாதுன்றான் பல பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. உண்மைதான், சில சிக்கல்கள் உள்ளன என்பதை குர்ஆன் ஓதுகின்றவர்களுக்கு தெரியும். குர்ஆனை புரிந்து கொள்வதில் சில சிரமங்கள் உண்டு தான். ஏனென்றால் இறைவன் அருளிய அந்த புத்தகத்திற்கும் வழக்கமாக நாம் படிக்கின்ற புத்தகங்களுக்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கிறது. அந்த குர்ஆனுடைய அமைப்பு முறை அப்படி தான் இருக்கிறது. ஆகவே சில சிரமங்கள் உண்டு என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அந்த சிரமங்களை எப்படி எதிர்கொள்வது, அந்த சிரமங்களை எப்படி சரி செய்வது, அதை பற்றி தான் யோசிக்க வேண்டுமே தவிர புரியாது என்று சொல்லி தூரத்துக்கு வைப்பதற்காக அல்ல. புரியாத ஒன்றை இறைவன் நமக்கு அருளி வைத்துவிட்டு படியுங்கள் படியுங்கள் என்று சொல்வானா? புரியாத ஒரு புஸ்தகத்தை இறக்கி வச்சுட்டு வா வாசி வாசி என்று சொன்னால் எப்படி? குர்ஆன் என்ற வார்த்தைக்கே என்ன பொருள்? ஓதுங்கள், ஓதுதல் என்று பொருள். ஓதுதல், ஓதுதல்னால் வாசித்தல் என்று பொருள். ஆக வாசியுங்கள் ஓதுங்கள் என்று குர்ஆனை பற்றி அல்லாவே சொல்லிவிட்டு புரியாது என்றால் எப்படி? அதுக்கு வழி இருக்கிறது. ஒன்று, அரபி மொழி தெரிந்தால் மிக சிறப்பு, அதுக்கு மாற்றமாக எதுவுமே ஒன்றும் கிடையாது. மூல மொழியாக அரபியில் குர்ஆனை படிப்பதற்கு இணையானது எதுவுமே கிடையாது. மொழிபெயர்ப்புகள் என்றும் மொழிபெயர்ப்புகளே, அது எந்த நூலுக்கும் பொருந்தும், எந்த நூலுக்கும். அது நீங்கள் ஷேக்ஸ்பியரை படித்தாலும் சரி, அல்லது திருக்குறளை படித்தாலும் சரி, மொழிபெயர்ப்பின் மூலமாக ஒரு புத்தகத்தினுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாது. சரி, ஆனால் எல்லோருக்கும் அரபெயர்ப்புக்கின்ற வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் அடுத்த வழி என்ன? மொழிபெயர்ப்புகளை படிப்பது. மொழிபெயர்ப்புகளை படித்துக்கொண்டே வாருங்கள். ஆங்காங்கே சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். அந்த சந்தேகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து படித்துக்கொண்டே வாருங்கள். குர்ஆனுடைய ஒரு பக்கத்திற்கான சந்தேகம் இன்னொரு பக்கத்தில் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. சரி, அப்படியே முடியவில்லையா? தப்சீர் வாங்குங்க, விரிவுரைகளை வாங்க, அங்கே அடிக்குறிப்பு போட்டிருப்பார்கள், இந்த இதற்கான விளக்கங்களை அங்கே போட்டிருப்பார்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் அவற்றை தெரிந்து கொள்ளலாம். அப்படியும் புரியலையா? ஆலிம்கள்ட்ட சொல்லுவோம், அதுரத்து எங்களுக்கு இது புரியல, இந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இது எங்களுக்கு ஒரு முரண்பாடாக தெரியுது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீங்கள் விளக்குங்க, போய் கேளுங்க, சொல்லித்தர போகிறாங்க. இப்படித்தான் அந்த பிரச்சனையை நாம் தீர்த்துக்கொள்ள வேண்டுமே தவிர, புரியாது நாங்கள் ஓத மாட்டோம் என்று சொல்வதை போல ஒரு பெரிய அநீதி, குர்ஆனுக்கு நாம் செய்கிற அநீதி வேறொன்றும் இருக்க முடியாது. உலகத்தில் எல்லா புஸ்தகத்தையும் புரிஞ்சு படிக்கிறீங்க இல்லையா? உங்கள் பாட புத்தகத்தை புரிஞ்சு படிக்கிறீங்க, பத்திரிகையை புரிஞ்சு படிக்கிறீங்க, எல்லாம் புரிஞ்சு படிக்கிறீங்க. உலகத்தில் புரியாமல் படிக்கிற ஒரு புத்தகம் இந்த குர்ஆன் தான், என்னவென்றே தெரியாமல் படிக்கின்ற ஒரு புத்தகம் இந்த குர்ஆன் தான். இது என்ன? இது இறைவனுடைய வாக்குக்கு நாம் தருகின்ற மரியாதையா? மனிதர்கள் எழுதுகின்ற புத்தகத்தை புரிந்து புரிந்து படிக்கிறீர்கள், இறைவன் எழுதிய புத்தகத்தை புரியாது என்று சொல்கிறீர்களே, என்ன அநியாயம் இது, என்ன அநியாயம் இது? ஆகவே அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர புரியாது என்று மூலையிலும் கட்டி வைப்பதல்ல, கட்டி வைப்பதல்ல, அல்லது அது வரக்கத்துக்காக வீட்டில் வைப்பதல்ல, அழகிய உரைகளை போட்டு கைப்படாத இடத்தில் வைப்பதல்ல, கொஞ்ச நாள் கழித்து கண்படாத இடத்துல வச்சிட வேண்டியதான். முதலாவதாக சொல்வது புரியாது, ரெண்டாவது சொல்வது நேரமில்லை. இது வடிகட்டிய பொய், வடிகட்டிய பொய். இதே மாதிரி உலகத்தில் ஒரு பொய்யே கிடையாது, எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும் இல்லையா? வாட்ஸ்அப்பு அரை ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் பார்க்குறான், வாட்ஸ்அப்பு ஒன்றரை மணி நேரம் பார்க்குறான், ஆனால் குர்ஆன் ஓதுறதுக்கு நேரம் இல்லைன்றான். அன்றாட பத்திரிகைகளை ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து படிக்கிறான்,
நண்பர்களோடு அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிறது, தூங்குவதற்கு நேரம் இருக்கிறது, விளையாடுவதற்கு நேரம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும், இதுக்கு மட்டும் நேரம் கிடைக்கும். ஆக நேரம் இல்லை என்பது பொய், ஆர்வம் இல்லை, அக்கறை இல்லை, அல்லாஹ்வுடைய வாக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இல்லை, வேட்கை இல்லை. மனிதன் எழுதிய வார்த்தைகளை தெரிந்தவர்களுக்கு இவ்வளோ ஆர்வப்படுறீங்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு கிதாபை தந்திருக்கிறான்னு என்னதான் சொல்லியிருக்கான் அந்த இறைவன், அந்த இறைவன் என்ன சொல்லியிருக்கான் என்று அந்த ஆர்வம் கூட இல்லை என்று சொன்னால் ஒருவன் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும்? சற்று யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். ஆகவே இறை வாக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் இல்லாத காரணம் அதுதான் உண்மையே தவிர நேரம் இல்லை என்பது மிகப்பெரிய பொய். ஆகவே அந்த காரணங்களை விட்டுவிடுங்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ரமலான் மாதத்தில், இந்த குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் குர்ஆனை வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள். எல்லோரும் ஒரு மொழிபெயர்ப்புடன் கூடிய ஒரு குர்ஆனை வாங்கி விடுங்கள். தினமும் ஒரு 15 நிமிடம், அதிகெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு 15 நிமிடம் இந்த குர்ஆனை பொருளறிந்து வாசிப்பவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அது உங்களை புரட்டி போடும். அந்த குர்ஆனை நீங்கள் படித்தால் நீங்கள் உணர்வீர்கள், முன்னர் நான் எப்படி இருந்தேன், இந்த குர்ஆன் என்னை எப்படி மாற்றியது என்பதை நீங்கள் குர்ஆன் ஒரு ஆண்டு நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த ரமலானிலே வந்து நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் சொன்னேன், சென்ற ஆண்டு சொன்னீர்கள் சார் நான் இந்த குர்ஆனை படித்தேன் எனக்கு இவ்வளோ கடந்து, நீங்களே சொல்லுவீர்கள், நீங்களே சொல்லுவீர்கள். இது அனுபவம், பலவருடைய அனுபவம் உண்மை. ஆகவே இனியும் காலந்தாமதிக்கம் செய்யாமல், பொய்யான சாக்குப்போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்காமல் இந்த குர்ஆனை வாசிப்பவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டும். உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் கூட்டாக உட்கார்ந்து இந்த குர்ஆனை வாசிப்பவர்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்கின்ற ஆர்வத்தை நம்முடைய உள்ளத்திலே அவன் ஏற்படுத்த வேண்டும். அறிந்து கொண்ட பிறகு அந்த குர்ஆன் மூலமாக நம்மை முழுமையான முஸ்லீம்களாக, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த முஸ்லீம்களாக இறைவன் நம்மை மாற்ற வேண்டும். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.